மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நிதிநிலை அறிக்கையை விமர்சிப்பவர்கள் தொழில்முறை அவநம்பிக்கையாளர்கள் என பிரதமர் மோடி சாடல். சிகாகோ உலக தமிழராட்சி மாநாட்டுக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி, தமிழக அரசு அறிவிப்பு. நாகை பேருந்து நிலையத்தில் 28 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஓ எஸ் மணியன். தாம்பரம் அருகே முடிச்சூர் சாலையில் ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் வீடுகள் பலத்த பாதுகாப்புடன் அகற்றம். பள்ளிகளில் வேளாண் பாடப்பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல் உண்மையில்லை என அமைச்சர் காமராஜ் விளக்கம். கோவையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து உயரதிகாரிகளுடன் காவல்துறை தலைமை இயக்குநர் திரிபாதி ஆய்வு. குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை தடுக்க நிதி ஒதுக்கீடு, அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தகவல். ஆணி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி அறந்தாங்கி அருகே நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஈரோடு அருகே நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நிதி மோசடி, நடவடிக்கை எடுக்கக்கோரி நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். இலங்கையில் ஈஸ்டர் நாளில் தாக்குதல் நடத்திய அமைப்பு அழிக்கப்பட்டு விட்டதாக அதிபர் சிறிசேனா தகவல். மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல